சுட சுட செய்திகளையும் தகவல்களையும் பெற்றுக்கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு நாங்கள் பதிவிடும் பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் தவறாமல் அழுத்திவிடுங்கள். தினியாய என் செல்வத்து பெரிய தோட்ட மக்களுக்கு எவ்விதமான நிவாரணமும் கிடைக்கவில்லை என அப்பிரதேச மக்கள் கவலையோடு தெரிவிக்கின்றனர். தினியாய என் செல்வத்த பெரிய தோட்டம் 15 காமரா என அழைக்கப்படும் பிரதேச மக்களுக்கு எவ்விதமான நிவாரணமும் கிடைக்காமல் இருப்பதோடு கூலி ஒருவேளை எதுவும் கிடைக்காமையினால் ஒருவேளை உணவை ஏனும் உண்பதற்கு பெரிய சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள காலகட்டத்தில் அதி கஷ்ட பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு போக்குவரத்து பாதை சீரன்மை காரணமாக வியாபாரிகள் கூட வருவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் இம்மக்களுக்கு ஏற்பட்டுள்ள வறுமையின் காரணமாக சிறுவர்களுக்கு ஒருவேளை உணவை ஏனும் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதோடு தாங்களும் அரைகுறை வயிற்றுடன் வாழ வேண்டியிருப்பதாக அம்மக்கள் புலம்புகின்றனர். நாங்கள் கும்பிட்டு கேட்டுக்கிறோம், நாங்கள் இருக்க நிலைமைகள் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் பாருங்கள், இந்த லைத்துக்கு என்ன வந்தாலும் இந்த லைத்துக்கு இந்த 100 ரூபா 50 ரூபாய்க்கு கொடுக்குற மரக்கறி கூட எங்களுக்கு வந்து கிடைக்கிதில்ல, அவ்வளோ பாடுபடுறோம், அந்த பிள்ளைக்கு இருக்க நிலைமையை கொஞ்சம் பாருங்கள் என்ன விதத்தில் இருக்குதுன்னு சொல்லி கஞ்சா கரைச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு நேரம் ஒரு கொத்து, ஒரு வீட்டில் 2 கொத்து 3 கொத்து ஆக்குற வீட்டில் 1 கொத்து அரிசி ஆக்கி இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை தர்றேன் இதை தர்றேன்னு சொல்லி தான் வந்து சொல்கிறாங்களோ ஒழிஞ்சு எங்களுக்கு ஒன்றுமே கிடைச்ச பாடு இல்லை. ஒரு அரிசி மாவா எங்களுக்கு என்ன இருக்கும் எப்படி இருக்கும், சந்தைக்கு மட்டும் வர்றாங்க, நாங்கள் என்ன நிலமையில் இருக்கோம்னு சொல்லி இந்த பிள்ளைங்க என்ன நிலமையில் இருக்குது, எத்தனை பிள்ளைங்க பால் குடிக்கிற பிள்ளைங்க இருக்குது, இதெல்லாம் வந்து பார்க்குறாங்கல்ல. நாங்கள் என்ன உழைக்கிறதுக்கு, நாங்கள் போனால் ரோட்டுக்கு தான் இறங்கணும், தார் ரோட்டில் போயிட்டு தான் நாங்கள் நாட்டு வேலை செஞ்சுட்டு வரணும். தோட்டத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு மட்டும் இங்கே இந்த லைத்திலே 2 பேர் தான் இருக்கிறாங்க, அந்த 2 பேர்த்துக்கு மட்டும் 1000-1500 ரூபாய்க்கு சாமான் கிடைச்சி, மற்றவங்களுக்கெல்லாம் எந்த நிதி உதவியுமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் போகணும்னு சொன்னால் அந்த லைத்தாளுங்க போகணும், கருத்து ரோட்டுக்கு தான் வேலைக்கு, இப்போ கருத்து ரோட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு வாங்கி திங்கிற நிலமை கூட எங்களுக்கு இல்லை. பிளாக்காய் காய்ச்சி கிடக்க அதுவும் பொலசுக்காக தான் இருக்குது, முத்தின காய் ஒன்றும் இல்லை எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, இந்த நிலமையில நாங்கள் இருக்கிறோம். ஏதோ உங்களுக்கு ஏந்த உதவியை நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கு நன்றி, எங்களுக்கு எந்த உதவியை சரி செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு வணக்கம். நாங்கள் எங்கள் மாப்பிள்ளையும் வேலை இல்லைங்க, தோட்டத்தில் நானும் வேலை இல்லைங்க, ஒரு பிள்ளை ஒன்று வளர்க்குறவங்க 10 வயசு ஆச்சு, அந்த குழந்தைக்கு பிள்ளைக்கும் இன்னும் எதவேமா நாங்கள் நாட்டில் உழைச்சி தாங்க, அம்மா அப்பா வேறு சம்சாரம் எடுத்துக்கிட்டு போயிட்டாருங்க, அம்மா தவறி போயிடுச்சுங்க, இப்போ நாங்கள் தாங்க வளர்க்குறோம் இல்லைங்க, அப்பா எங்கே இருக்காரோ தெரியாதுங்க, இப்போ 10 வயசு ஆச்சுங்க, அவருக்கும் ஸ்கூலுக்கு போகிறாருங்க, வெவ்வேலுக்கு தாங்க சீசனில் கட்டணுங்க, நான் வீட்டாளி, எங்கள் மாப்பிள்ளை ஒரு ஆள் நாட்டில் வேலை செஞ்சாங்க, நாங்கள் சாப்பிடணும். தோட்ட தொழிலாக என் செல்வத்த பெரிய ஒரு கம்பெனியாக ஆகப்பட்டது, அந்த கம்பெனியில் வேலையும் சரியாக இல்லை, போட்டிப்பாக கொடுத்து 50 ரூபா காசுக்காக ஒரு கிலோவுக்கு 50 ரூபா கொடுத்தாங்க, அந்த 50 ரூபாய் குழந்தை எடுத்தால் மட்டும்தான் 10 கிலோவுக்கு 500 ரூபாய் மட்டும்தான் கொடுத்துட்டு போகிறாங்க. இது வரைன்னு இன்னும் ஆதாரையோ ஒன்றுமே கிடைக்கல. தோட்ட தொழிலாளர்கள் சம்பக்காரையும் நீங்கள் வேலை செய்து அந்த 50 ரூபாய் குழந்தை எடுத்தவங்க மட்டும்தான் 5 கிலோ அரிசியும் 10 கிலோ அரிசியும் அவங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு வேலை செய்யாதவங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. 100க்கு 10 வீதம் தான் அந்த தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க, 100க்கு 90 வீதம் அவர்கள் வீட்டில் தான் இருக்கார்கள், அவர்கள் நாட்டு பகுதியிலையும் வேலையும் இல்லை, வீட்லேயும் இப்போ தோட்ட தொழிலாளர்களுக்கு எந்த உதவியும் இல்லை. தோட்ட துரமார்களும் அந்த வேலை இந்த கொந்தரக்கு செய்கிறவங்களும் மட்டும்தான் உதவி செய்கிறாங்க சம்பகாரம் மூலியமாக, மற்றவங்களுக்கு எதுவும் இல்லை, எந்த ஆதாரமும் கிடைக்கவும் இல்லை. இப்படி தான் வாழ்ந்து கொடுக்குறோம். இந்த ஊரடங்கு சட்டம் போட்ட ஏற்பாடு எங்களுக்கு கடைகளில் போயிட்டு சாமான் வாங்க சொல்கிறாங்க, சாமான் வாங்குறவங்க இருக்கிறவங்க தான் வாங்குறாங்க, இல்லாதவங்க வீட்டு தொழில வந்து அப்பெல்லாம் கையும் அதையும் தான் தின்னுக்கிட்டு தான், இப்படி தான் இந்த 1 மாத காலம் நாங்கள் ஜீவிதமாக ஆகிக்கொண்டு இருக்கோம். நாங்கள் எல்லாம் போலி நின்று ஒவ்வொரு சாமான் ஒரு கிலோ அரிசி பருப்புன்னு தான் கொடுக்குறாங்க, அதுலேயும் போயிட்டு காலையில் நின்று 5 வரைக்கும் நின்று அதுவும் ஒவ்வொரு நாள் சமையல் முடிஞ்சு அப்படிங்கிறாங்க, ரொம்ப வறுமையாக தான், அதுக்கு பார்த்து திரும்பி பார்க்காம கண் கலங்கி தான் வர வேண்டியதாக இருக்குது, என்னடா பிள்ளைகளுக்கு போய் என்ன செய்யறதுன்னு. அப்போ நடந்தாங்க போகணும், பஸ்ஸில் தராங்களே, டிவியில் போனாலும் தான் 350 ரூபா கேட்குறாங்களே, எங்கே இருக்குங்க 350 ரூபா, 700 ரூபா வாங்குறது 350 ரூபா கொடுத்தா என்ன தாங்க வாங்கிட்டு வர, ஒன்றுமே வாங்க வறுமை இல்லை, மாவு பாக்கெட்டு வாங்குவோமா, வேலை இல்லைங்க எனக்கு 65-66 வயசு ஆச்சு, வேலை இல்லை, கடையில் தான் வேலை செஞ்சிங்கன்னா அந்த கடையிலையும் வியாபாரம் இல்லைன்ட்டு சாமான் இல்லைன்ட்டு அந்த கடைக்கும் வர வேணான்ட்டாங்க. இதனால் இம்மக்களுக்கு யாரும் உதவிக்கரம் நீட்டு வருவார்களா என பசியோடும் கண்ணீரோடும் காத்திருக்கின்றார்கள் இப்பிரதேச மக்கள்.